ரெஜிஸ்டர் லெட்டர் ஒரு கையெழுத்து போடு. நடத்திய வசந்தா டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஸ்தாபனத்தில் நீர் கையாடிய 3 லட்சம் ரூபாயை திருப்பித் தருவதாக வாக்களித்த தேதிகள் பலமுறை தவறிவிட்டதால் உமது பேரில் கோர்ட் நடவடிக்கை எடுத்து டிகிரியாகி அரசு வாரண்ட் வாங்கிவிட்டோம். இந்த கடிதம் கண்ட 3 நாட்களுக்குள் பணத்தை செலுத்தாவிட்டால் நீர் கைது செய்யப்படுவீர் என்பதை இதன் மூலம் அறியவும். என்னமா மாதே, இதுதான் உண்மைதானா? எப்ப நடந்தது? இத்தனை ஏன் எங்கிட்ட சொல்லல? சொன்ன செய்வேன். அவன் ஒரு முடிவு கட்டிட்டு அந்த சொத்தை போற அவங்க மேல எழுதி வச்சுட்டு ஜெயிலுக்கு போறேன். என்ன ஆயிடுச்சு? போய் ஏன் எழுதிட்டு இருக்கேன்? அப்பா ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்ன செய்யறது? அப்ப சொல்றதுக்கு நான் விட்டுருவேனா? பேசாம இரு. ஆமா, இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு. சட்டப்படி அவன் விட்டுருக்கிற நோட்டீஸ் அலட்சப்படுத்தலாமா? அதை என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்க வேண்டாம். எமது கட்சிக்காரர் திரு ராஜாங்கம், உமது ஒரே மகன், உம்மிடம் இருக்கும் ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் ஏகபோக குடும்ப சொத்துக்கள் ஆதலால் என் கட்சிக்காரருக்கு பாகம் உண்டு. ஆனால் மேற்படி சொத்துக்குட்பட்ட நிலம், வீடு, தோட்டங்கள், மத்தியகால வரம்படிகள் எல்லாவற்றையும் தாங்களே ஆண்டு அனுபவித்து வருவதாக தெரிகிறது. எனவே இது நோட்டீஸ் கண்ட 10 நாட்களில் மேற்படி சொத்துக்களை உங்கள் பேத்தியும் எனது கட்சிக்காரின் மகளுமான குழந்தை மீனாட்சியின் பெயருக்கு மாற்றி எனது கட்சிக்காரரை கார்டியனாக நியமிக்க தவறினால் உம்மீது சட்டப்படி கோர்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இன் முதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன உலகண்டா இது? பெத்த அப்பனுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம். உருப்படுவான? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவங்கள நேரா கூப்பிட்டு வச்சு பேசி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த பயிர்களை நேரா கூப்பிட்டு நான் பேசணுமா? டேய், உனக்கு புரியலையா? இப்படி எல்லாம் எழுதி என்ன பயமுறுத்தி பாக்குறாங்கடா, பயமுறுத்தி பாக்குறாங்க. நடக்குமா? இவங்க தான் தெரியும் வக்கீலு. பாரு, விடுறேன் பாரு நோட்டீஸ். அதெல்லாம் வேண்டாம்.